Welcome to Milky Mist Fresh Butter Vazhagam Adupangarai powered by SKM Purna Rice Bran Oil Associate Sponsor Attica Gold Company. Namma Adupangarai nigazhchila today special enna recipes irukku nu paarenga. Namma Adupangarai nigazhchoda highlight ana segment e modal segment da. So let's welcome today's kitchen queen, Mrs. Gulnaz. Manakam. Vanakam. Gulnaz ma, how are you? நல்லா இருக்கேன். ஓகே, சோ எங்க இருந்து வந்திருக்கீங்க? முக பேர் நொலம்பூர்ல இருந்து வந்திருக்கேன், மிதிலம் பிளாட்ல. ஓகே, சோ குல்நாஸ்மா எங்களுக்காக என்ன செய்ய போறீங்க? ரொமான்சியா தம் சிக்கன். பேரே ரொம்ப டிஃபரண்டா இருக்கு, எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? இது ஆக்சுவலி சவுதி டிஷ். அங்க நான் 10 வருஷம் இருந்தேன், அங்க கத்துக்கிட்டு. ஓ, சவுதியில இருந்தீங்க? ஓ, அதனால தமிழ் கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு வெளில வருதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவு வராது. ஓ, அப்படி அதுதான் ப்ராப்ளம். சொல்லிட்டீங்கள, இனிமே நான் டீல் பண்ணிக்கிறேன். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளோட கிச்சன் குயின் நமக்காக ரொமான்சியா தம் சிக்கன் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க. வேறே டிஃப்ரெண்டா இருக்குல்ல, ரெசிபியும் டிஃப்ரெண்டா இருக்கும், அப்படியே டேஸ்டியாகவும் இருக்கும்ன்ற நம்பிக்கையில அந்த ரெசிபிக்கு தேவையான இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாம். ரொமான்சியா தம் சிக்கன் செய்ய தேவையான பொருட்கள்: தயிரில் ஊற வைத்த சிக்கன் 1/2 கிலோ, எண்ணெயில் பொரித்த வெங்காயம் தேவையான அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மிளகுத்தூள் சிறிதளவு, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, கரம் மசாலா 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது சிறிதளவு, புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, எலுமிச்சை 1, உப்பு தேவையான அளவு, பச்சை மிளகாய் 2, எண்ணெய் தேவையான அளவு. ரொமான்சியா தம் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு, அதை எப்படி குக் பண்ண போறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுப்போம். ஸோ குல்நாஸ் மேம், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? முதல்ல வந்து இது தயிரில் சிக்கன் போட்டு இஞ்சி பூண்டு உப்பு போட்டு ஊற வச்சிருக்கோம். ஊற வச்சிருக்கோம், 1 மணி நேரம் ஊற. ஓகே, எண்ணெய் போட்டுட்டு இப்போ இதை போடுறோம். இதை போடுறோம். ஓகே, ஓ, என்ன காயெல்லாம் நான் உடனே போட்டுடலாம்? தட்டி ரொம்ப நல்லா சூடாயிருக்கு. ஓகே, ஸோ கடாயில் எண்ணெய் போட்டோடனே தயிர் அதில் ஊறின சிக்கனையும் ஆட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு போட்டிருக்கீங்க. உப்பு, இஞ்சி பூண்டு, உப்பு, மிளகாத்தூள் போடுறோம். ஓகே, கரம் மசாலா போடுறோம். இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகுத்தூள். ஓகே, ஸோ மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். லெமன் ஜூஸ் பண்ணும். ஓகே, பச்சை லெமன் வந்து ஸ்க்வீஸ் பண்ணுறோம் அதில். ஸோ இந்த ரெசிபி எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு உடம்புல 1 கோடி வியாதிங்கிற மாதிரி. இப்போ பச்சை மிளகாய் ஒரே பதில். ஆ, போடுங்க போடுங்க. பச்சை மிளகாய், ஓகே, புதினா, புதினா, கொத்தமல்லி, கொத்தமல்லி, வறுத்த வெங்காயம் அரைச்சி வச்சு. வறுத்துட்டீங்களா? இந்த கலர்ல வறுத்து. ஓகே, இதுல இந்த மாதிரி அரைச்சு அரைச்சிக்கணும். ஓகே, ஓகே, இது வரைக்கும் நம்ம இதில் தண்ணி விடல இல்லையா, வெறும் தயிரும் எண்ணெயும் தான் இருக்கு. ஒன்றும் போட வேண்டாம், இப்போ உப்பு மட்டும் போட்டுட்டா. உப்பு கொஞ்சமாக முதலே போட்டிருக்கோம், இப்போ கொஞ்சமாக போட்டா. முதல்ல இப்போ போட்டோம், சிக்கன்ல போட்டோம், சிக்கன்ல ஊற வச்சிருக்கேன், இப்போ கொஞ்சமாக போட்டா போதும். ஸோ சவுதி அரேபியாவில் இருந்தேன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஸோ உங்களை பற்றி சொல்லுங்க, என்னவா இருந்தீங்க, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஹவுஸ் ஒய்ஃபா தான். ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸோ ஏன் சவுதி போயிருந்தீங்க? சும்மா தான். ஸோ பிடிச்சிருந்ததா சவுதி உங்களுக்கு? ரொம்ப நல்லா பிடிச்சி, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாங்க? இல்ல இல்ல, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா, எதனால பிடிச்சிருந்தது? இந்த சென்னையில என்ன இல்ல, நீங்க அங்க போய் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றீங்க. மெக்கா மதீனா. ஓகே, இதுக்கு மேல நல்ல பேச முடியாது, அவ்வளவுதான், வாய் அடைச்சிட்டாங்க. ஆமா, ஸ்லோ பண்ணிட்டு இது மூடிடணும். க்ளோஸ் பண்ணிடலாமா? ஓகே, ஸோ வியூவர்ஸ், நம்மளோட இந்த மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆட் பண்ணாங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா எசன்ஸ் எல்லாம் இறங்குறதுக்கு 20 மினிட்ஸாவது ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லிட் போட்டு மூடிட்டு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம். ஆல் ரைட்,
ரைட். ஸோ நம்மளோட கிச்சன் குயின் குல்நாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 minutes வரைக்கும் வந்து லிட் போட்டு அதை வேக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு, இப்போ இந்நேரம் வந்திருக்குமா? அடடா, குல்நாஸ் மேம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாமா? சர்வ் பண்ணலாம், கொஞ்சம் மிளகு தூள் போடணும். ஓகே டன். ஓகே, நல்லா ஸ்பைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், மிளகாத்தூள் கம்மியாக தான் போட்டிருக்கோம், அதனால மிளகுத்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக போடலாம். ஓகே, ஸோ ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சர்வ் பண்ணிடலாமா? பண்ணலாம். ரொமான்சியா தம் சிக்கன் செய்முறை. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு தயிரில் ஊற வைத்த சிக்கன், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், எலுமிச்சை சாறு, பச்சை மிளகாய், புதினா, கொத்தமல்லி, பொரித்த வெங்காயம் மற்றும் உப்பு சேர்த்து நன்கு கிளறி வேக வைத்து இறக்கினால் சூடான சுவையான தம் சிக்கன் தயார். ஓகே, சோ குல்நாஸ் மேம் நம்மளோட ரெசிபி ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. சோ ஃபைனல் டச் ஏதாவது இருக்கா? ஆமா. எஸ், பண்ணிருங்க. என்ன பண்றீங்க? வறுத்த வெங்காயம் மேல கொஞ்சம் தூவிட்டு கொத்தமல்லி மேல வச்சிட்டா ஓகே, கொஞ்சம் கிறிஸ்பியான ஃபீல் கிடைக்கும். ஆமா. ஓகே, சவுதிக்கே போன மாதிரி இருக்கு. நீங்க டெக்கரேட் பண்றத பாக்கும்போது பயங்கரமா வந்து சூப்பரா கார்னிஷ் பண்ணிட்டு இருக்கீங்க. நைஸ். இது கூட வந்து ரொமான்சியா ரைஸ் கூட தான் இது ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, இது எப்படி செய்யறதுன்னு நான் சொல்றேன். எஸ் சொல்லுங்க. இது வந்து பாஸ்மதி ரைஸ் அரை வேக்காடு வேக வச்சு வடி கட்டிட்டு அது பாத்திரத்துல வறுத்த அந்த ரைஸ் போட்டுட்டு மேல வறுத்த வெங்காயம், வதக்கிய கேரட் துருவல் அப்படியே தூவிட்டு முந்திரி திராட்சை எல்லாம் தூவி அதுக்கு மேல அடுக்கடுக்கா ரைஸ். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாஸ்மதி ரைஸ் வந்து ஒண்ணும் பாதியா வெந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரைஸ் ஒரு லேயர் போடணும், அது மேல வந்து வறுத்த இதே ஆனியன் போடணும், அது மேல துருவன கேரட் போடணும், அதுக்கு மேல கேஷ்யூ நட்ஸ், டேட்ஸ் அதெல்லாம் போடணும், அதுக்கு மேல திருப்பி ரைஸ். ஸோ இதே வந்து திரும்ப திரும்ப ஒரு 2-3 லேயராக போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு திக் ஃப்ளேவர் கிடைக்கும், கன்சிஸ்டன்சி கிடைக்கும்னு சொல்ல வரீங்க. ஸோ இதோட இதை சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆமாம். ஓகே, இதான் ரொமான்சியா ரைஸ் தம் சிக்கன். ஓகே, ஸோ நம்ம தம் சிக்கன் தான் இன்னைக்கு பண்ணியிருக்கோம். தம் சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்க. ஓகே, ஸோ ரொமான்சியா ரைஸ் நமக்காக வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லி காட்டிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஷோவில் வந்து மெயினாக அவங்க பண்ணியிருக்கிறது தம் சிக்கன். ஸோ தம் சிக்கன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். சவுதி அரேபியா ஸ்பெஷல் வேறு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க போட்டு அந்த பெப்பர் லாஸ்ட்ல நல்லா கரெக்டா உரைக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் குல்நாஸ் மேம். நீங்க வந்து சைலண்டா இருந்தாலும் உங்க ரெசிபி அப்படியே தெரியா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அடுப்பாங்கிற நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபி எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்கும் நன்றி. நன்றி. என் ஹஸ்பண்ட் தான் நான் வந்ததுக்கு முழு காரணம் இங்கே வரதுக்கு. நான் அவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லி. தேங்க்யூ ஸோ மச். நம்ம அடுப்பாங்கரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது டீன் கிச்சன். எத்தனை ஷெஃப்ஸ் வந்தாலும் எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் ஷெஃப்னா அது நம்ம தாமு சாரை தான் இருக்க முடியும். ஸோ தாமு சார் இன்றைக்கும் ஒரு கலக்கலான ரெசிபியோட நமக்காக காத்துட்ருக்காரு, பாருங்க. வணக்கம், வந்தனம், சுஷ்வாகத்தம். வெல்கம் டு ஜெயாட்டி வழங்கும் அடுப்பாங்கரை டீன் கிச்சன். நம்ம டீன் கிச்சனில் நிறைய ஸ்கூல் குழந்தைங்க அழகாக சமைச்சிட்டு போகிறாங்க. இன்னைக்கு வந்திருக்காங்க மாலதி. மாலதி, உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் மாலதி, நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் விவேகானந்தா வித்யாலயா வசல்பாடியில் படிக்கிறேன். வெரி குட். அக்கௌண்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கேன். வை, அது ஒரு இன்ட்ரெஸ்ட். வெரி குட். ஸோ எல்லாருமே வெறும் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னா எல்லாம் சொல்லுவோம், எனக்கு இன்ட்ரெஸ்டோடு தான் நான் அக்கௌண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பேட்மிண்டன் பிளேயர், நான் பேட்மிண்டனில் இருக்கேன். வாவ், பால் பேட்மிண்டன். ஆ, அது ஓகே. அப்புறம் வேறு என்ன ஸ்போர்ட்ஸ் செய்யலை? ஸ்கூல்ல நிறைய ஸ்போர்ட்ஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன், வின் பண்ணிருக்கேன். அத்லெட்டா இருக்கீங்க? ஆமா சார். அப்படியா? வெரி குட். சோ அதனால இந்த இன்ட்ரஸ்ட்ல தான் ஸ்போர்ட்ஸ்லாம் போவேன். சரி, நல்லா சாப்பிடுவீங்களோ? ஆ, எனக்கு குக்கிங்னா ரொம்ப பிடிக்கும். அது எங்க அம்மா செய்யற பிரான் கிரேவினா எனக்கு பொதுவா நான்வெஜ்னா பிடிக்கும். அதுல எனக்கு நல்ல எனக்கு என்ன ஆம்பிஷன் என்ன உங்களுக்கு லைஃப்ல என்ன ஆகணும் நீங்க? சதன் ரயில்வே ஆபீசர். ஆ, ஆபீசர். சதன் ரயில்வே? அது என்ன சதன் ரயில்வே ஆபீசர் வரணும்? எனக்கு
சின்ன வயசுல ஓ யாருமே சொல்லாத ஒரு இது நீங்க சொல்லிருக்கீங்க ஆல் தி பெஸ்ட் சோ அதுக்கு எக்ஸாம் எழுதணும்ல ஆமா சார் ஃபர்ஸ்ட் முடிச்சு எக்ஸாம் எழுதணும் ஆமா சார் ரயில்வே ஆபீசருக்கு நல்லா எழுதுவீங்க நல்லா பாஸ் பண்ணுவீங்க என்னோட பிரேயர்ஸ் ஃபார் தட் கண்டிப்பா உங்களுக்கு அது ரயில்வே ஆபீசர கிடைக்கும் ஓகே थैंक यू இன்னைக்கு நம்ம மாலத்துக்கு சொல்லி கொடுக்க போற டிஷ் பாத்தீங்க அப்படினா ஒரு அருமையான காளான் புலாவ் சோ ரெண்டு பேர் நாங்க போய் கிச்சன்ல போய் செய்ய போறோம் பார்க்கலாமா நம்ம டீம் கிச்சன்ல இன்னைக்கு மாலத்திக்கு சொல்லி தர போற டிஷ் அருமையான ஒரு காளான் புலாவ் அந்த காளான் புலாவ் செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னன்னு பார்ப்போம் காளான் புலாவுக்கு தேவையான பொருட்கள் காளான் 200 கிராம் பாஸ்மதி அரிசி ஒரு கப்பு வெங்காயம் 2 கை பச்சை மிளகாய் 4 நம்பர் தயிர் 1/2 கப்பு எண்ணெய் 1 குழிக்கரண்டி உப்பு தேவையான அளவு இஞ்சி பூண்டு 1/2 டீஸ்பூன் காளான் புலவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம் அது எப்படி செய்ய பார்க்கலாம் ஓகே வாங்க பண்ணலாமா என்ன ஊத்துங்க ரெண்டு பட்டை எடுங்க ரெண்டே ரெண்டு பட்டை ரொம்ப ஸ்பீடாக இருக்கீங்க போடுங்க ஓகே போதும் லவங்க என்ன எடுத்துக்கோங்க போடுங்க சூப்பர் கொஞ்சம் புதினா போடுங்க போடுங்க கொத்தமல்லி போடுங்க ஓகே வெரி குட் வெங்காயம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடலாம் போதும் தாங்க வதக்கோங்க இஞ்சி போட்டு போடுங்க ஆ கொஞ்சம் போதும் ஸோ உங்களுக்கு வேறு வேறு என்ன ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் தி பேட்மிண்டன் பால் பேட்மிண்டன் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரன்னிங்கில் இருந்தேன் ஸோ அப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும் அப்புறம் கொக்கோவில் இருந்தேன் அப்புறமா தனியாக கிளப்பில் ஜாயின் பண்ணேன் பேட்மிண்டன் கிளப்பில் இப்போ நான் அங்கே இருக்கேன் ஓ வெரி குட் வெரி குட் இப்போ என்ன பண்ணுங்கள் பச்சை மிளகாய் கழி போடுங்க ரெண்டாக உடச்சி போடுங்க இன்னொன்று இதுதான் காரமே ஓகே என்ன பண்ணுங்க அரிசி போடுங்க வதக்குங்க நல்லா வதக்குங்க தயிர் கொடுங்க போதும் 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 நல்லா வதக்குங்க சூப்பர் இது பேர் நம்ம காளான் புலாவ் என்னென்ன போட்டிங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பத்தை லவங்கெல்லாம் போட்டோம் அப்புறம் புதினா போட்டோம் கொத்தமல்லி போட்டோம் அப்புறமா வெங்காயம் போட்டோம் ஒரு தேவையான அளவு போட்டோம் அப்புறமா நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து உடச்சி போட்டோம் ரெண்டு போட்டோம் காரத்துக்காக அப்புறமா நம்ம வந்து அந்த இஞ்சி பூண்டு போட்டோம் அப்புறமா ரைஸ் போட்டோம் இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணோம் ஓகே இப்போ தயிர் ஊற்றல ஆ தயிர் இப்போ காளான் போடுங்க அப்படியே போட்டுருங்க ஒரு கிண்டு கிண்டு சூப்பர் உப்பு போடுங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் போடுங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க போதும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது என்ரிச் பண்ணணும்னு நினச்சா என்ரிச்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தேங்காய் பால் ஊற்றலாம் அதாவது இப்போ நான் ஒன்றுக்கு ஒன்று தான் சொன்னேன் தண்ணி ஏன்னா 10 நிமிஷம் ஊறிடுச்சு அப்போது 1/2 கப்பு தேங்காய் பால் 1/2 கப்பு தண்ணி விட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் பட் நான் வந்து தேங்காய் பால் விடலை தடைய அப்படியே செய்ய போகிறேன் தண்ணி எடுங்கம்மா இன்னும் கொஞ்சம் விடுங்க இன்னும் கொஞ்சம் போதும் ஸோ வாட் ஐம் ஹாப்பி அபவுட் இட் உங்களோட ஆம்பிஷன் இஸ் வெரி குட் ஆம்பிஷன் ஒன்று அதே மாதிரி எடுத்தது வந்து நான் இதுதான் எனக்கு கொஞ்சம் தான் படிக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணிக்க பாருங்கள் தட் இஸ் வெரி குட் ஆக்சுவலி ஸோ வாட் ஆர் தி அதர் ஆக்டிவிட்டிஸ் யூ ஹேவ் இப்போ ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா என்னோடய ஆம்பிஷன் வந்து சதர்ன் ரயில்வே ஆஃபீஸர் ஆகணும் ஸோ எல்லாருமே வந்து டிஃப்ரெண்ட் ஆம்பிஷன் எல்லாமே வந்து டாக்டர் இன்ஜினியரிங் அப்படி தான் சொல்லுவாங்க ஸோ நான் வந்து எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செய்யணுன்றாங்க இந்த மாதிரி ஒரு ஆஃபீஸர் ஆகணும்னு ஒரு ஆசை அதனால் சின்ன வயசுலேருந்தே வந்து அந்த ஆம்பிஷன் மாதிரி ஸோ அதனால் இதில் வந்து ஜாயின் பண்ணணுன்னு ஆசை சமையலை பற்றி இந்த ஷோ பற்றி நான் தெரியும் உங்களுக்கு இந்த ஷோ நான் வந்து சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்கேன் சார் நான் உங்களையும் நிறையா பார்த்துருக்கேன் அப்போது வந்து டீன் கிச்சனில் அப்போது வந்து வேறு மாதிரி நடந்தது ஸோ அதையும் நான் பார்த்துருக்கேன் அது மூலியமாகவும் நான் நிறையா டிஷ்ஷஸ்லாம் பார்த்துருக்கேன் அது அதுலேருந்து ஸோ நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல சார் உங்கள் கூட வந்து ஸோ அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு
வாவ் நல்லா பேசலடி அழகா பேச மஷ்ரூம் புலாவ் காளான் புலாவ் சொல்லலாம் மஷ்ரூமை ரெண்டா கட் பண்ணிக்கிறோம் ஒரு குக்கர் நெஸ்ட் இல்லை குக்கர் இல்லாமல் சமைக்கலாம் எண்ணெய் ஊற்றுறோம் பட்டை லவங்க பிரிஞ்சில் தாளிக்கிறோம் வெங்காயத்தை வதக்குறோம் இஞ்சி போட்டு வதக்குறோம் பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு அரிசியை போட்டு வதக்கிட்டோம் தயிர் ஊற்றிட்டோம் அதே மாதிரி அதில் காளானை போட்டு உப்பு போட்டு பச்சை மிளகாய் போட்டு அதில் ஒன்றுக்கு ஒன்று தண்ணியை விட்டு வேக வச்சிட்டோம் மூணு விசில் அஞ்சு நிமிஷம் சிம்மில் ரெண்டு நிமிஷம் சிம்மில் சப்போஸ் நீங்கள் தனியாக குக்கர் இல்லாமல்னா டைரெக்டாக அப்படி போட்டு நீங்கள் கொப்பளம் கொப்பளமாக வரும்போது என்ன பண்ணுங்கள் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா அழகாக வெந்துடும் ஒரு அருமையான ஒரு புலவ் மஷ்ரூம் புலவ் இதே மாதிரி நீங்கள் வேணால் காய்கறி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி புலவ்னு சொல்லிக்கலாம் அதே மாதிரி எக்னா எக் பாயில் பண்ணி போட்டுக்கலாம் இந்த புலவ் பேஸ் இதுதான் இதை வச்சு நீங்கள் எதை வேணாலும் பண்ணலாம் அந்த எனக்கு என்ன பிடிச்சது நம்ம மாலத்திக்கிட்ட ரொம்ப போல்ட் டாக்கிங் வெரி வெரி போல்டு அதாவது ரொம்ப போல்டாக பேசுகிறாங்க ஒன்று அதே மாதிரி தெளிவாக பேசுகிறாங்க அவங்க ஆம்பிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சதர்ன் ரயில்வே ஆஃபீஸராக வரணுன்றது பெரிய சம்திங் கேள்விப்படாத ஒன்று ஸோ இன்றைக்கி அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ வி விஷ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் வெரி குட் காட் பிளஸ் யூ ஓகே சார் நீங்கள் இது வரைக்கும் இவ்வளோ குக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ஒரு பெரிய ஷெஃப் எல்லாருக்கும் தெரியாதவங்களே கிடையாது ஸோ அதனால் உங்களுடைய இங்கே எங்கெல்லாம் போய் சமையல் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அதை பற்றி ஷேர் அவர் 36 நாட்டில் சமைச்சிருக்கோம்மா 36 கண்ட்ரீஸில் சமைக்கிறேன் அங்கே போய் சமைச்சிருக்கேன் நம்ம டிஷ் சமைச்சிருக்கேன் இதில் வந்து எனக்கு சாப்பாடு தான் எனக்கு மூச்சை சாப்பிட்றது இல்லை செய்கிறது சாப்பாடு செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 38 வருஷமாக சமையல் தொழிலே இருக்கேன் நான் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சமையல் உங்களோட ஃபேவரட் டிஷ் டிஷ் தான் பிரியாணி ஸோ மெயின்லி வந்து இது மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு நம்ம செய்யும்போது இது ஒன்றும் எந்த ஃப்ளாவும் இல்லை இனிஷியலாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் சரியாயிடுச்சு மேலே கொஞ்சம் புதினா போடுங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பா ஓகே நம்ம டீன் கிச்சனில் இன்றைக்கி மாலத்தி ஒரு கலக்கலான மஷ்ரூம் ஃபாலோ பண்ணாங்க அது மாத்திரமில்ல அவங்க ஆம்பிஷன் வந்து சதர்ன் ரயில்வே ஒரு ஆஃபீஸர் ஆகணும் வெரி வெரி நைஸ் ஆக்சுவலாக ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜேஆர்டிவி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ஜேஆர்டிவிக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இது அதுவும் உங்கள் கூட வந்து நான் செய்வேன்னு உங்களை பார்த்துருக்கேன் பட் இது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு நான் ரொம்ப பயந்தேன் ஸோ அப்படிலாம் இல்லை போல்டாக இரு அப்படின்னு அவங்க தான் ஒரு என்கரேஜ் பண்ணாங்க ஸோ அதனால் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கரெக்டாக எல்லாருக்கும் ஓகே டேஸ்ட் பண்ணுங்க கரெக்டாக என்ன சொல்லுது டெலிஷியஸ் யா ஸோ உங்களுக்கு அழகாக செஞ்சதால் அஸ்வின் ஹோம் ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வழங்கும் 2000 worth of rupees gift hamper for you sweets and snacks சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஸோ நம்ம டீம் கிச்சனில் மாலத்தி மாதிரி குழந்தைங்க ஸோ அவங்க என்ன ஆகணும்னு ஒரு கண்டிஷனாக இருக்காங்க அதாவது அதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க ஸோ நீங்களும் அந்த மாதிரி எங்களோட சேர்ந்து சமைக்கணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆம்பிஷன் அதே மாதிரி உங்களுடைய டேலண்ட் நீங்கள் எக்ஸிட் பண்ணலாம் இதே மாதிரி அடுத்த டீம் நான் பார்க்குறவங்களை விடைபெறது தாமோதரன் நன்றி வணக்கம் 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 நம்ம அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம ஊர் சமையல் நம்ம ஊர்லேயே பல ரெசிபிஸ் இருக்குங்க அது பல பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்கும் இல்லையா ஸோ அதை எப்படி செய்யணும் என்னென்ன மசாலாஸ் ஆட் பண்ணுன்றது எல்லாத்தையும் எடுத்து சொல்கிறதுக்காகவே ஒரு சூப்பரான செக்மெண்ட் இருக்குது இது நம்ம ஊர் சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் பரோட்டாவும் நிறைய காய்கறிகள் போட்டு ஒரு கதம்பை தொக்கும் பண்ண போகிறோம் மெதுவா இருக்கும் வீட்டில்
அடுப்பத்த வச்சாச்சு. பானல் வந்து நாங்க திடீர் வந்தனால வாடகை எடுத்து வந்திருக்கோம். அதனால வந்து பானல் கருப்பா தான் இருக்கும். பரவாயில்ல. பட்டலவங்க ஏலக்காய் அந்த கறி சமாச்சாரம் இல்லீங்களா? ஆமாண்ணா போட்டாச்சு. இல்லையா அந்த சுண்டலை போட்டுறேன். ஆ சுண்டல் ஊற வச்சது வச்ச பட்டாணி ஊற வச்சது. ஆ ஊற வச்சு வச்சு முந்திரி பருப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். கட் பண்ணி வச்சிருந்தா நூக்கல் போடுறோம். ஏன் முதல்ல நூக்கல் போடுறோம்? நூக்கல் வந்து கொஞ்சம் வேகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால வந்து நம்ம நூக்கல் போடுறோம். உருளைக்கிழங்கு போடுறதுக்கு நிறைய கொஞ்சம் போடுறோம். காரத்துக்கு வந்து மிளகா தூள் மற்றபடி எதுவுமே நம்ம சேர்க்கல. வெறும் பச்சை மிளகாவும் பெரிய பச்சை மிளகா மட்டும்தான் போடுறோம். விக்கி வச்சுட்டு பச்சை மிளகா போடுறோம். வெட்டி வச்சிருக்கிற அவரைக்காய் பீன்ஸ் கத்திரிக்காய் போடுறோம். காலிஃபிளவர் காலிஃபிளவர் வந்து எப்பயுமே நம்ம சுடுதண்ணில போட்டு கிளீன் பண்ணலாம். சுடுதண்ணில போட்டு கிளீன் பண்ணும் போது கொஞ்சமா மஞ்சப்பொடி போட்டு கிளீன் பண்ணீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும். மஞ்சப்பொடி போட்டு நான் கிளீன் பண்ணி வச்சுட்டு போட்டோன்னே எல்லாம் மஞ்சள் ஆயிடுது. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கரம் மசாலாவும் தனி மல்லித்தூள் போட்டுக்கிறோம் மக்களுக்கு. அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிட்டு அரைச்சி வச்சிருக்கிற மிக்சியில் அரைச்சி வச்சிருக்க தேங்காயை போட்டு நல்லா கொதிக்க ஊற்றி இறங்கியாச்சுன்னா கதம்ப தொக்கு ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம். கதம்ப தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள நம்ம வந்து பரோட்டா வந்து அண்ணா உருண்டை ஊற்றி வச்சிருக்காரு. சூப்பரா போட்டு பரோட்டா ரெடி பண்ற மேடம். பண்ணிடலாம் மேடம், பண்ணிடலாம். சரியான வாசனை. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பரோட்டா ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. கதம்பு தொக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ரெண்டையும் சேர்த்து வச்சு வாசனை கும்முனு வந்து அரைச்சி வச்சு தேங்காய் ஊற்றுறோம். அண்ணன் சொன்ன மாதிரி பரோட்டா சூப்பரா இருக்கு. அருமையா பண்ணியாச்சு. பரோட்டா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணா, சும்மா அப்படியே அந்த சூடா வச்சு ஒரு ரெண்டு பரோட்டால ஒரு மூணு நாலு பரோட்டா வச்சுட்டு ரொம்ப பண்ணுவோம். இப்படி ஒரு அடி அவ்வளவுதான் பரோட்டா. அப்படியே சூப்பரா பாத்தீங்கன்னா லேயர் லேயரா வரும். சூப்பரா வந்து போச்சு. இதே மாதிரி உங்க வீட்டுல வச்சு சாப்பிடுங்க, செஞ்சு சாப்பிடுங்க, சிறப்பா இருக்கும். நம்ம அடுப்பங்கரையில் இப்போ நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் நியூட்ரிஷன் டைரி. ஆரோக்கியம் பற்றி ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஸோ நம்ம மனசில் இருக்கிற கேள்விக்கு ஏற்ற மாதிரியே பதில் சொல்லி நிறைய டிப்ஸ் தரத்துக்கு நியூட்ரிஷன் ரம்யா ரெடியாக காத்துட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி அடுப்பங்கரை நியூட்ரிஷன் டைரியில் நம்ம பார்க்க போகிறது இந்த ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிறச்ச என்ன மாதிரியான உணவுகள் வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ ஆர்த்ரைட்டிஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, கவுட் இருக்குது, இந்த மாதிரி 100 டைப்ஸ்க்கு மேலே இருக்குது. இப்போ எவிடன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு சில உணவுகள் நம்ம வந்து தவிர்க்கும் போது அந்த இன்ஃப்ளமேட்டரி சிம்டம்ஸை வந்து நல்லா ரெடியூஸ் பண்ண முடியும், ப்ளஸ் ஓவரால் குவாலிட்டி ஆஃப் லைஃப்பையும் வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடட் சுகர்ஸ். ஸோ இந்த ஆடட் சுகர்ஸ் வந்து எந்தெந்த உணவுகளில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம், சோடா, சாக்லேட்ஸு, பேக்கரி உணவுகள், ஒரு சில சாஸ் வெரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஆடட் சுகர்ஸ் இருக்குது. இது எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அதிகமாக சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஆர்த்ரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோசமாகும். ரெண்டாவது ப்ராசஸ்ட் அண்ட் ரெட் மீட் இருக்கு இல்லையா, இதை வந்து அதிக அளவில் நீங்கள் கன்சியூம் பண்ணாலும் அது இன்ஃப்ளமேஷனை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது உணவு எது அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த க்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு விதமான ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய கோதுமை, பார்லி, இந்த மாதிரியான உணவுகள் வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது, இன்கேஸ் உங்களுக்கு இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது அப்படின்னாக்க. இப்படி ஆர்த்ரைட்டிஸ் இல்லாத பட்சத்துலேயும் சீலியாக் டிசீஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாக்க, அப்போ நீங்கள் இந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கும் போது அதனால கூட உங்களுக்கு இந்த ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவது வந்து ஆல்கஹால். நம்ம நிறைய சொன்ன மாதிரி அந்த இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ் டைப் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் கண்டிப்பாக ஆல்கஹால் ஒரு ட்ராப் கூட தொடக்கூடாது, ஏன்னா அது இன்னும் வந்து மோசமாகும் அந்த சிம்டம்ஸ் எல்லாம். இது இல்லாமல் இப்போ நம்ம இந்த வெஜிடபிள் ஆயில்ஸ் சொல்கிறோம் இல்லையா, ஒரு சில வெஜிடபிள் ஆயில்ஸ் எடுத்திங்கன்னா இப்போ ஒமேகா 3 வந்து இன்ஃப்ளமேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒமேகா 6 ஃபேட்ஸ் அதிகமாக இருந்து ஒமேகா 3 ஃபேட்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது, அந்த ரேஷியோ வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னா அதுவே வந்து ஆர்த்ரைட்டிஸோட சிம்டம்ஸை வந்து இன்னும் அக்ரவேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி அதிக கொழுப்பு இருக்கிற, அதிக புரதச்சத்து இருக்கிற நிறைய அசைவ உணவுகள், உப்பு அதிகம் இருக்கிற உணவுகள், இதெல்லாமும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்போ தான் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக என்னென்ன அவாய்ட் பண்ணணுங்கிறத பார்த்தோம். என்னென்ன கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு தானியங்கள் எடுத்துக்கலாம், பருப்பு வகைகள் எடுத்துக்கலாம், அதே மாதிரி இந்த பாதாம், வால்நட்ஸு, ஃப்ளாக்ஸ் சீட்ஸு, இந்த மாதிரியான நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கலாம், நிறைய பழங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த சிம்டம்ஸ் வந்து நல்லாவே மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்த டாபிக் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ரம்யா ராமச்சந்திரன். நம்ம அடுப்பங்கரில் இப்போ நம்ம பார்க்க போகிறது விஐபி கிச்சன். எப்போவுமே சேட்டை பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஷெஃப் சரவணன் இன்றைக்கி என்ன ரெசிபி சொல்லிக் கொடுக்க போகிறாருன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மட்டனோட ஒரு ஸ்பெஷல் ரெசிபி, மட்டன் கீரோஸ். இந்த ரெசிபி நிறைய பேர் நிறைய விதமாக செஞ்சு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. இது வந்து ஈஸியாக எப்படி செய்கிறதுன்ற ரெசிபி தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன் என்னன்றதை பார்த்துடலாம். மட்டன் கீரோஸ் செய்ய தேவையான பொருட்கள்: மட்டன் 1/2 kg, சின்ன வெங்காயம் தேவைக்கேற்ப, காஞ்ச மிளகாய் 6 நம்பர், பட்டை, லவங்கம், அன்னாச்சிப்பூ தேவைக்கேற்ப, காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் தேவைக்கேற்ப, இஞ்சி பூண்டு சிறிதளவு, தயிர் 3 டீஸ்பூன், கருவேப்பிலை தேவையான அளவு, பட்டர் 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், பெப்பர் 1/2 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, நெய் 2 டீஸ்பூன். என்ன மட்டன் கீரோஸ் தேவையான இன்க்ரீடியன் பார்த்துருப்பீங்க, இது எப்படி செய்கிறதுன்றதை ஆரம்பிச்சிக்கலாம். மட்டன் கீரோஸ்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மசாலா ரெடி பண்ணுறது தான். ஏன்னா அந்த மசாலாவில் தான் என்டையர் டிஷ்ஷுமே உங்களுக்கு கான்சன்ட்ரேட் ஆகிருக்க போகுது. ஸோ அந்த மசாலாவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் இருக்கும். நிறைய பேர் இது பண்ணாததுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி எனக்கு கிடைக்காதே, அதனால் நான் எப்படி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கு சப்ஸ்டியூட்டாக நீங்கள் சில்லி பவுடரை யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்ககிட்ட நார்மல் சில்லி பவுடர் இருந்தாலும் அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். இப்போ மசாலாவை ரோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். முதல்ல நம்ம இதுக்கு தேவையான அளவு பெப்பரை சேர்க்குறோம். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg மட்டன், அதுக்கு தேவையான மசாலா தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னொரு இந்த டிஷ்ஷில் பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மசாலா நீங்கள் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும், எப்பப்போ வேணுமோ அந்த டைமிங்கில் நீங்கள் அதை எடுத்து போட்டு குக் பண்ணவும் முடியும். இதுதான் அந்த மசாலாவோட பியூட்டி. ஏன்னா நார்மலாக வந்து நம்ம வீட்டிலலாம் ஒரு குழம்புத்தூள் ரெடி பண்ணி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம அப்ராட்லாம் போனால் இந்த வெட் மசாலாஸ்லாம் நிறைய ரெடி பண்ணி வைப்பாங்க. நாம் அதிகமாக ரெடி பண்ணுறதுல ஃப்ரெஷ் டு ஃப்ரெஷ் பண்ணிப்போன்றதுனால, பட் இது ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 1 week to 10 days வச்சு கூட இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மட்டனை அதில் சேர்த்துக்கூடாது. ஸோ பெப்பரை சேர்த்தாச்சு, இப்போ நம்ம இதுக்கு தேவையான பட்டையை இதில் சேர்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த சுருள் பட்டையே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம அந்த மொத்தமாக இருக்கக்கூடிய பட்டையை சேர்க்க பார்த்து அது ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ன்றதுனால நான் சுருள் பட்டை தான் இங்கே சேர்த்துருக்கேன். ஒரு அன்னாச்சி பூ சேர்க்க போகிறோம். அன்னாச்சி பூ சேர்த்ததுக்கப்புறம்
கிராம்பு கிராம்பு இப்போ இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட பார்த்து ரொம்ப அதிகமாக போட்டுறாதீங்க, ஏன்னா அது ஃப்ளேவர் உங்களுக்கு டாமினேட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு 3 பீஸ் தான் கிராம்பு சேர்க்குறேன். இப்போ நம்ம இது கூட சோம்பு சீரகம் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி சேர்த்துக்க போகிறோம். இப்போ நம்ம இது கூட சீரகமாக சேர்க்க போகிறோம். லாஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா மல்லி இருக்கு இல்லையா, அதை சேர்க்க போகிறோம். மல்லியும் நீங்கள் இந்த டைமிங்கில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மல்லி சேர்க்க பார்த்து மல்லி சேர்த்த உடனே கடைசியாக தான் இந்த மிளகாவை நீங்கள் சேர்க்கணும். ஏன்னா மிளகா வந்து உங்களுக்கு ஈஸியாக ரோஸ்ட் ஆகிடும் நீங்கள் மல்லியை கம்பேர் பண்ண பார்த்து, அதனால் நம்ம அதை கடைசியாக சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ட்ரை ஸ்பேஸ் நார்மலாக நம்ம குக் பண்ணிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான் குக் பண்ணிக்கணும். ஸோ குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் வெட் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். வெட் இன்க்ரீடியன் ஒன்றுமே இல்லை, இந்த சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அரைச்ச பேஸ்ட்டை ஒரு ஆயிலில் போட்டு நல்லாவே குக் பண்ணுவோம். குக் பண்ணி அந்த ஆயில் யூஸ் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம டிஷ்ஷில் மட்டனை சேர்த்து எடுத்தோம்னா சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலாவோட ரா ஃப்ளேவர்ஸ்லாம் போயிடுச்சு, இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெயை நம்ம சேர்க்குறோம். எண்ணெயை சேர்த்ததுக்கப்புறமா நான் இங்கே இந்த மசாலாவுக்கு தேவையான இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம அதில் போட்டு வதக்கிக்க போகிறோம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு சின்ன வெங்காயம், இதில் நம்ம தக்காளி சேர்க்க போகிறதே கிடையாது, வெறும் சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். அவ்வளோதான், இது வந்து நல்லா நம்மளுக்கு குக் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம போட்டுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்துக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. அரைச்சதுக்கப்புறமா அதை நம்ம நெய்யில் போட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, இதை நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்க போகிறோம். ஷிஃப்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மசாலா இருக்கு இல்லையா, இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி, ரொம்ப தண்ணி ஊற்றுறாதீங்க, நம்ம ட்ரை ப்ரிப்பரேஷன்றதை மறந்துடாதீங்க. ஆனால் அந்த தண்ணி நான் முன்னாடியே மட்டன் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு குக் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மட்டனில் இருக்கக்கூடிய தண்ணியை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ட்ரை டிஷ் பண்ணுறதுனால. இது நீங்கள் வந்து கிரேவியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரியாக இருக்கும். நம்ம பண்ண போகிறது ட்ரைன்றதுனால இந்த தண்ணி தான் ஊற்றி நான் பேஸ்ட் அரைக்க போகிறேன், அரைச்சி நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ஸ்டைட்டாக அப்படியே நான் சர்வ் பண்ண போகிறதுனால இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இன்கேஸ் நீங்கள் மசாலா ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா தனியாக வெறும் தண்ணி மட்டும் ஊற்றி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த மசாலா அரைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா மட்டன் கீ ரோஸ்ட்டுக்கு மசாலா நீங்கள் அரைக்க பார்த்தா அது ரெட் கலரில் இருக்கும். அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துருப்போம். நார்மலாக இது அவைலபிளாக இருக்கிறதுல நிறைய பேர் அதை ஃபைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே டிஃபிகல்ட்டி இருக்கிறதுனால நான் அதை பவுடராக எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கிடைக்கலனாலும் நார்மல் ரெட் சில்லி பவுடர் வச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, உங்களுக்கு கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், ஆனால் டேஸ்ட் மாற போகிறது கிடையாது. ஸோ இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. மெயின் பேருக்கு ஏற்ற மாதிரி பிளென்டி ஆஃப் கீ நம்ம சேர்க்க போகிறோம். ஸோ இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கீ இருக்கும், இது ஃபுல்லாக நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நம்ம இதில் கருவேப்பிலை சேர்க்குறோம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் மசாலா அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நீங்கள் சேர்த்த உடனே இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கலர் வந்து மெயினாக நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி காஷ்மீரி ரெட் சில்லி கலர் இருந்தால் இதுவே உங்களுக்கு டார்க் கலரில் இருக்கும். ஆனால் அந்த ஸ்டெப்பில் நம்ம இப்போ தான் சேர்க்க போகிறோம், அது கூட கொஞ்சமாக டர்மரிக்கும் காஷ்மீர் ரெட் சில்லியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக டர்மரிக் சேர்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு காஷ்மீரி ரெட் சில்லி நல்ல அமௌண்ட்டே சேர்த்துக்கலாம், ஏன்னா அதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய கலர் ப்ளஸ் ஸ்பைஸ் எல்லாத்தையும் கொடுக்க போகுது. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா கீ, அந்த கீ அப்சர்வ் ஆயிருக்கு. இது எந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் குக் பண்ணணும்னா அந்த கீ நம்ம போட்ட கீ வந்து திருப்பி வந்து உங்களுக்கு குக் ஆனதுக்கப்புறம் வெளியில் வர ஆரம்பிக்கும், அதாவது ஊஸ் அவுட் பண்ணுறதுக்கு இல்லைன்னா அந்த கீ வெளியில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் தான் மட்டன் சேர்க்க போகிறோம். அது வரைக்கும் இந்த மசாலாவை நல்லா நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இன்னும் அந்த கலருக்கு தேவைன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்க போகிறேன்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அந்த மசாலா உங்களுக்கு குக் ஆக கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் நீங்கள் அதை குக் பண்ணி அந்த ஆயில் வரதுக்கு முன்னாடி மட்டனை சேர்த்திங்கன்னா எல்லாமே ரா ஃப்ளேவரில் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ ஒரு அட்லீஸ்ட் இந்த ஆயில் ஊஸ் அவுட் ஆகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மசாலா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் நம்ம முன்னாடி போட்ட கீ எல்லாமே ஊஸ் அவுட் ஆகி கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துச்சு. இதுதான் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் நம்ம இந்த டைமிங்கில் மட்டனை ஆட் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு கீ இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ணணும், அது யோகட். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான யோகட்டை ஆட் பண்ணிட்டு நம்ம மட்டனை ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ண போகிறோம். முடிக்கிற டைமிங்கில் எண்டில் சின்ஸ் நம்ம இதை வந்து கீ மட்டன் ரோஸ்ட் இருந்தாலும் நார்மலாக கீ ஊஸ் அவுட் ஆகி அந்த ஃப்ளேவர் இருந்தாலும் ஃபைனலாக நீங்கள் சாப்பிட பார்த்து அந்த ரிச்னஸ் கிடைக்கணுன்றதுக்காக நம்ம பட்டரும் அதில் ஆட் பண்ண போகிறோம். இது வந்து கண்டிப்பா ஒரு ரிச் டிஷ்னு சொல்லலாம். சூப்பர். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த மட்டனை பார்த்தீங்கன்னா ஒரு 4 விசில் வர்ற அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அந்த மட்டனை நம்ம இப்போ இதில் சேர்க்க போறோம். இந்த டிஷ்ஷில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நார்மலாக வந்து இந்த ட்ரை ஆஃப் பண்ண பார்த்து இந்த ப்ரிப்பரேஷனில் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து இது கிரேவியாக வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த தயிர் சேர்க்குறோம் இல்லையா அந்த ஸ்டேஜ்லேயும் ப்ளஸ் இந்த மசாலா நீங்கள் சேர்க்க பார்த்து அரைக்க பார்த்து இன்னும் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா இதே நீங்கள் கிரேவியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஒரு எண்டிங் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். நல்லா அந்த மசாலா ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகி சூப்பராக அதோட ஜெல் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான பட்டரை ஆட் பண்ண போகிறோம். அகெயின் நான் சொன்ன மாதிரி ரேஞ்சை ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த ஸ்டேஜில் தான் நான் சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம சொல்கிறதே பார்த்தீங்கன்னா மட்டன் கீ ரோஸ்ட், அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு டாமினன்ஸிங்காக நல்லா ஒரு சாப்பிட பார்த்து எல்லா பைட்லையும் உங்களுக்கு கிடைக்கணும், ஒரு பட்டரியாக இருக்கணும் ப்ளஸ் கீயோட உங்களுக்கு ஃபுல் ஃப்ளேவர்ஸ் வரணும்னா இந்த மாதிரி எண்டில் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும், அது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்லிஃப்ட் பண்ணி கொடுக்கும். ஆட் பண்ணியாச்சு, இதை மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணால் நம்ம டிஷ் ரெடி. வாவ், ஒரு அமேசிங்கான மட்டன். இதை எடுத்து பிளேட்டில் வைக்கிறது கூட எனக்கு மனசு இல்லை, அப்படியே சாப்பிட்லாம் போல இருக்குது. ஸோ இந்த டிஷ்ஷோட பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ் அந்த அரோமாஸாக தெரிஞ்ச டேஸ்ட் டெஃபினட்டாக அது ஒரு ரிச் டிஷ்ஷாகவே தான் இருக்கும். இன்கேஸ் இதில் நீங்கள் மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் சிக்கன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், இல்லை மட்டனுக்கு பதிலாக அந்த ஸ்டேஜில் நீங்கள் எது வேணால் போடலாம். குக்கிங் மட்டும் தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். மட்டன் கீரோஸ் ரீகேப். மட்டன் கீரோஸ் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கிறோம். பேனில் கொஞ்சம் பெப்பர், அது கூட கொஞ்சம் பட்டை, லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். அது கூட சோம்பு சீரகம் சேர்க்குறோம். ட்ரையாக நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் அது கூட சில்லியும் கொத்தமல்லியும் சேர்க்குறோம். சில்லி கொத்தமல்லியும் சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வச்சுக்கிறோம். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து அது கூட பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம முன்னாடியே எடுத்து வச்சிருந்த ஸ்பைஸோடு சேர்த்து ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ நம்ம அரைச்சி வந்த மசாலாவை பேனில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கீ சேர்த்துக்கிறோம். கீ சேர்த்ததுக்கப்புறமா அந்த மசாலாவை ஆட் பண்ணி காஷ்மீரி ரெட் சில்லி அது கூட சேர்த்து நல்லா நம்ம குக் பண்ணுறோம். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் தயிரை சேர்த்துட்டு பாயில் பண்ணி வச்சிருந்த மட்டனையும் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். குக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பட்டர் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணனா எக்ஸலண்டான மட்டன் கீரோஸ் ரெடி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான மட்டன் கீரோஸ் பார்த்தோம். இந்த மட்டன் கீரோஸ் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் மசாலா செஞ்சு வச்சுக்கிட்டா போதும், எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்பப்பெல்லாம் இந்த கீரோஸ் செஞ்சு சாப்பிடலாம். ரொம்பவே ரிச்சான டிஷ், ஒரு வாட்டி சாப்பிட்டீங்கன்னா திருப்பி திருப்பி செய்யணும்னு நினைக்கிற டிஷ். இதே மாதிரி எக்ஸைட்டிங்கோட ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் செஃப் சரவணன். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து எல்லா ரெசிபிஸும் சூப்பராக வந்திருக்கு, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கிச்சன் குயினில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர், ஒரு ஃபோட்டோகிராஃப் பண்ணதை தாண்டி என்ன ரெசிபி குக் பண்ண போகிறீங்கன்ற டீட்டெயில் ஷேர் பண்ணால் நாங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணுவோம். இதை தாண்டி இன்றைக்கி ரெசிபிஸை மிஸ் பண்ணுவாங்க, ஜயா டிவியோட யூடியூப் பேஜ் போனீங்கன்னா எல்லா ரெசிபிஸையும் பார்க்கலாம். அண்ட் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்த எபிசோடில் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட சந்திக்கலாம். அண்டில் தன், பை பை ஃப்ரம் ப்ரீத்தி சுரேஷ். இது மில்கி மிஸ் ஃப்ரெஷ் பட்டர் வழங்கும் அடுப்பங்கரை, பவர்ட் பை எஸ்கேஎம் பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் அசோசியேட், ஸ்பான்சர் ஆர்டிகா கோல் கம்பெனி. Bye-bye.
இன்னைக்கு நான் வந்து செம்பரம்பாக்கம் ஏரியில இருக்கோம். லாஸ்ட் வீக் வந்து இன்னைக்கு செம்பரம்பாக்கம் ஏரியிலேருந்து ஒரு மீன் வறுவல் எப்படி பண்ணுறது பார்த்தோம்ல. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே அந்த ஏரி பக்கத்தில் பச்சை பசின்னு அழகாக சூப்பராக இருக்கு. ஸோ இந்த மாதிரி இடத்துல 100 ரெசிபி பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு இந்த வாத்துக்கறி வச்சு பண்ணுறோம்.